வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனாட்டம் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரிட்ஜ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, ஃப்ரிட்ஜுக்கும் ஏர் கண்டிஷனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கூடவே ஃப்ரிட்ஜை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃப்ரிட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாட் ஏர்னா என்ன, கோல்ட் ஏர்னா என்ன, இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹாட் ஏருக்கு டென்சிட்டி கம்மி, ஸோ ஹாட் ஏர் கீழிருந்து மேலே ஃப்ளோ ஆகும். பட் கோல்ட் ஏருக்கு டென்சிட்டி அதிகம், ஸோ கோல்ட் ஏர் எப்போவுமே மேலிருந்து கீழே ஃப்ளோ ஆகும். அதனால தான் ஏர் கண்டிஷனரை மேலே மாட்டியிருப்பாங்க. அப்புறம் ஹில்ஸ் உயரமாக இருக்கிற மலைப்பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங் அதிகமாக இருக்கும், பட் கீழே இருக்கிற இடத்துலலாம் கூலிங் கம்மியாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு முக்கியமானது ரெண்டு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கண்டென்சேஷன், செகண்ட் ப்ராசஸ் எவாப்ரேஷன். கண்டென்சேஷன்னால் ஏரை கூல் பண்ணி லிக்விட் ஆக்குனா அதுக்கு பேர் கண்டென்சேஷன். எவாப்ரேஷன்னால் லிக்விடை ஹீட் பண்ணி ஏரை மாற்றினா அதுக்கு பேர் எவாப்ரேஷன். இந்த ரெண்டு ப்ராசஸ்னால் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இப்போ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டுக்கு போகலாம். இதுதான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர். இது கோத்ரேஜ் கம்பெனி. இப்போ உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் டாப் ஆஃப் த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ், பாட்டம் ஆஃப் த ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட் பாக்ஸ். இது எதுக்காக வச்சுருந்தாங்க நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே ரெஃப்ரிஜிரண்ட் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ரெஃப்ரிஜிரண்ட்டுங்க, R290 R600A. இந்த ரெஃப்ரிஜிரண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரிட்ஜ். இப்போது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இதுக்கு பேர் கண்டென்சர். அப்படியே கீழே வாங்க, இதுக்கு பேர் கண்டென்சர். இங்கே இருக்கிற பார்த்தீங்களா, இது ஜில்லுன்னு இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் ரன் ஆகாதப்போ இது ஜில்லுன்னு இருக்கும். இதுக்குள்ளே தான் நான் சொன்னேன்ல அந்த ரெஃப்ரிஜிரண்ட், அந்த ரெஃப்ரிஜிரண்ட்டை இதுக்குள்ளே தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இதுக்கு பேர் கேப்பிலரி டியூப். இந்த கேப்பிலரி டியூப்பில் தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் கம்ப்ரெசர். ரொம்ப சூடாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் தெர்மோஸ்டாட். எப்போ ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த தெர்மோஸ்டாட் தான். எனக்கு ஒரு 20°C வந்தால் ஆஃப் ஆகிடணும், 25 போனால் ஆன் ஆகணும், அப்படி உள்ளே செட் பண்ணிக்குவோம். அது எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும் டிசைட் பண்ணுறது இந்த தெர்மோஸ்டாட். இந்த பாக்ஸ் எதுக்காகனா, உள்ளே ஃப்ரீசர்லேருந்து உருகிட்டு வர வாட்டர், ஐஸ்லேருந்து உருகிட்டு வர வாட்டர் இந்த ஃப்ரீசருக்குள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்து உழுகும். உள்ளே உழுந்து இந்த கம்ப்ரெசர் சூடால் எவாப்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். இதுக்குள்ளே இருக்கிறது லிக்விடாக இருக்கும், அந்த ரெஃப்ரிஜிரண்ட் லிக்விடாக இருக்கும். இது டைரெக்டாக இந்த வலை வலையாக சுற்றி சுற்றி எங்கே போகும்னா, சுற்றி இங்கே வரும். இங்கே கம்ப்ரெசருக்கு வந்து கேஸாக மாறும், கேஸாக மாறி உள்ளுக்குள்ளே போகும். ஓகேங்களா? இந்த பைப் வழியாக இந்த ஃப்ரீசர், இந்த ஐஸ் பாக்ஸ், இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே போகும். ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. உள்ளிருந்து ஒரு சின்ன காற்றும் கூட வெளியவும் வராது, வெளியிருந்து உள்ளேயும் போகாது. நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப தான் காற்று வெளியே இருக்கிற காற்று உள்ளே போகும், உள்ளே இருக்கிற காற்று வெளியே வரும். அது மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பைப் வழியாக உள்ளே போகும். உள்ளே போய் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்ணும்னா, உள்ளே ஒரு சூடான ஏர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூல் பண்ணி விட்டு போட்டு ரிட்டன் வரும். ரிட்டன் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபார்ம்லேயே வரும். கேஸ் ஃபார்மில் வந்து இந்த கண்டென்சருக்கு வரும். இந்த கண்டென்சர் என்ன பண்ணும், நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த கேஸை லிக்விடாக மாட்டும். இந்த கண்டென்சர் கேஸை லிக்விடாக மாற்றி மறுபடி இதுலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ எப்போ இந்த கம்ப்ரெசர் ஆனாரோ அப்போ மறுபடி கேஸாக மாதிரி போய் கூல் பண்ணி ரிட்டன் இதுக்குள்ளேயே வந்துடும். இதுதான் ரொட்டீனாக நடக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட ஸ்மால் சர்க்கியூட் டயக்ராம் இங்கேயே தந்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்க போகிறீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ரெஃப்ரிஜிரண்ட், இது என்ன ரெஃப்ரிஜிரண்ட்டுன்னு பார்க்கணும். எங்கள் ரெஃப்ரிஜிரண்ட், எங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கிற ரெஃப்ரிஜிரண்ட் என்னென்னா R290 R600A. இது அட்மாஸ்பியருக்கு எந்த பாடி பில்லிங் போட்டுவிடு. கூகுளில் சர்ச் பண்ணேன், எந்த பாடி பில்லிங் போட்டுவிடு. நீ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்தாங்கன்னா ரெஃப்ரிஜிரண்ட் மாற்றினா என்ன ரெஃப்ரிஜிரண்ட் போடுறாங்கன்னு கேளுங்க. அது அட்மாஸ்பியருக்கு பாடி பில்லியான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜு புதுசாக வாங்குறீங்கனாலும் செக் பண்ணி வாங்குங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
இது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர், எனக்கு கம்மியாக வச்சனா எனக்கு கூலிங் கம்மியாக இருக்கும், அதிகமாக வச்சோம்னா கூலிங் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர், இது எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா வீட்டு ஃப்ரிட்ஜிலையும் இருக்கும். இது ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, எப்போவுமே மீடியம் சைஸாக வைக்கலாம், பாதி வைக்கலாம், அதுக்கு மேலே அதிகமாக வைக்கக்கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓவராக ஃபாகு ஃபார்ம் ஆகும், உள்ளுக்குள்ளே ஒரே பனிமூட்டமாக இருக்கும் அதிகமாக வச்சிங்கன்னா. அப்படிங்க ப்ளஸ் டூ டிஃபால்ட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வீக்லி ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். அப்போனா தான் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, தேவையில்லாத காற்று ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வெளியே வரும், ஓகேங்களா? உள்ளுக்குற தேவையில்லாத காற்று ரெஃப்ரிஜிரேட்டர் வெளியே விற்றுவோம். அதுக்காக இந்த பட்டனை வீக்லி ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜே க்ளீனிங்காக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ்லாம் திறந்தவொன்னும் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்மெல் வித்தியாசமாக வரும், அந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடாதுன்னா வீக்லி ஒன்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டெபிலைசர். இங்கே ஸ்டெபிலைசர் பாக்ஸ் இருக்குது, இருந்தாலும் எங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ, உள்ளுக்குள்ளே ஸ்டெபிலைசர் வந்துடும் சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வச்சுக்கிறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வர ஸ்டெபிலைசரை யோசிக்காதீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டெபிலைசர் வந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ருபீஸ் 2000 ருபீஸ்க்கு மேலே வரும், ஐ திங்க் ஸோ 3000 சம்திங் வரும். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வாங்கி வச்சுக்கோங்க, அப்போனா தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே, இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா ஏன் ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பாக்ஸ் கீழே இருக்குது? நான் முதலே சொன்ன மாதிரி தான், கோல்டர் எப்போவுமே மேலேருந்து தான் கீழே ஃப்ளோ ஆகும், அதனால தான் மேலே பார்த்தீங்கன்னா கூலிங் அதிகமாக இருக்கும் பட் கீழே கூலிங் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பாக்ஸ் கீழே இருக்குது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு அதிக கூலிங் தேவையில்லை, அதிக கூலிங் கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழுகிடும், ஓகேவா? அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் ரெஃப்ரிஜிரண்ட், என்ன ரெஃப்ரிஜிரண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறது. ஏன்னா அந்த ரெஃப்ரிஜிரண்ட் அட்மாஸ்பியருக்கு எந்த பாதிப்பும் வராதான்னு செக் பண்ணணும், எந்த பாதிப்பும் வராதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குங்க. இப்போது ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் ஏர் கண்டிஷனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்கலாம். ஒரு பாக்ஸ்குள்ளே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் அதுக்கு பேர் ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு ரூம்குள்ளே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் அதுக்கு பேர் ஏர் கண்டிஷனர். ஏர் கண்டிஷனரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டென்சர், அதை ரூமுக்கு வெளியே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ரெஃப்ரிஜிரேட்டர்லையும் அந்த பாக்ஸுக்கு வெளியே வச்சுருப்பாங்க கண்டென்சர். அப்புறம் நம்ம நிறையா பேர் பண்ணுற முக்கியமான தப்பு என்னென்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியே விட்டுறது, அப்படி ஓப்பன் பண்ணியே விடக்கூடாது. ஏன்னா ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ்குள்ளே இருக்கிற ரெஃப்ரிஜிரண்ட் கேஸாக இருக்கும், அந்த கேஸ் வெளியே அட்மாஸ்பியரில் கலந்து சம் ஹார்ம்ஃபுல் கேஸாக இருந்தால் நம்ம ஓசோன் லேயரை பாதிக்கும். சப்போஸ் அது ஹார்ம்ஃபுல் கேஸ் இல்லைனாலும் உங்கள் ரெஃப்ரிஜிரண்ட் சீக்கிரமாக எம்டி ஆகிடும், காலி ஆகிடும். அந்த ரெஃப்ரிஜிரண்ட்டு வெரி காஸ்ட்லியாக இருக்கும், அந்த ரெஃப்ரிஜிரண்ட் காலி ஆயிடுச்சுன்னா உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஸோ எல்லோரும் இனிமேல் ரெஃப்ரிஜிரேட்டரை ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க, அதுதான் என்னோடய மெயின் சஜஷன். அப்புறம் நம்மளை நிறையா பேர் கவனிக்கிற விஷயம் என்னென்னா சம்மர் சீசனில் கரண்ட் பில் அதிகமாக வந்துருக்கும் பட் வின்டர் ரெய்னி சீசனில் கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வந்துருக்கும். இதுக்கு என்ன ரீசன், சம்மர் சீசனில் ரெஃப்ரிஜிரேட்டர் அதிகமாக ஒர்க் பண்ணும் பட் வின்டர் ரெய்னி சீசனில் ஒர்க் ரொம்ப கம்மியாக பண்ணும். இதுக்கு என்ன ரீசன்னா இப்போது ஒரு வின்டர் சீசனில் வெளியே அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் அதுக்குள்ள தண்ணி 25 ஆட்டாக இருக்கும், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரும் அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற வாட்டரும் சேமாக தான் இருக்கும். ஸோ வாட்டரும் 25 டிகிரி செல்சியஸ் தான், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரும் 25 டிகிரி செல்சியஸ் தான். நம்ம அதை 20 டிகிரி செல்சியஸ் கூல் பண்ணணும்னு சொல்லி ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம், ஓகேவா? அது 5 டிகிரி செல்சியஸ் குறைச்சா போடும். இப்போது சம்மர் சீசன் அதே வாட்டர் பாட்டில், சம்மர் சீசனில் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் என்ன இருக்கும், 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற வாட்டரோட டெம்பரேச்சரும் 30 டிகிரி இருக்கும். இப்போ அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது 10 டிகிரி செல்சியஸ் குறைக்கணும். ஸோ அந்த 5 டிகிரி குறைக்கிறத விட 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு ஒர்க் அதிகமாக பண்ணணும். ஸோ அதனால தான் சம்மர் சீசனில் கரண்ட் அதிகமாக இழுக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணுமோ அது என்ன டாப்பிக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டாபிக் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கில் தான் வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.